கல்லமாவியை ரெண்டா பிரிச்சிருக்கோம். இது வந்து ஓம பொடிக்காக இது கெட்டியா பிசையணும். இது வந்து கார பூந்திக்காக இது கொஞ்சம் டைலூட்டா இருக்கணும். பொட்டுக்கல்ல 100 கிராம், கல்லக்கொட்டை 100 கிராம், சிகப்பு அவல் 100 கிராம், இடிச்ச பூண்டு தோலோட இடிச்சுக்கணும். பூண்டு, உப்பு, கருவேப்பிலை. இப்ப நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப வந்து ஸ்டவ் பத்தி அதுல ஒரு ஓனல வச்சு ஆயில் ஊத்திக்கலாம். பொரிச்சதுக்கு தேவையான ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ ஆயில் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்ப வந்து நம்ம ஓம பொடிக்க புரிஞ்சுக்கலாம். இப்ப பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு எடுக்கும் போதே உங்களுக்கு பாருங்க சவுண்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம தேவையான அளவு கல்லக்கட்டை போட்டுக்கலாம். நாங்கள் கம்மியாக தான் போட்டுக்கோம். நீங்கள் நிறைய வேணும்னாலும் போட்டுக்கலாம். பொட்டுக்கல்லையும் கல்லக்கொட்டையும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் முந்திரி, பாதாம் இது கூட வறுத்து மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். கல்லக்கொட்டை இப்போ பொரிஞ்சிருச்சு, அதை எடுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கல்லை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வேணாம். இப்போ அவல போட்டு பொரிச்சுக்கலாம். அவல் பாருங்க நல்லா பொரிச்சு வருது. சிம்ல வச்சு பூண்டு பொரிச்சுக்கலாம். கருப்புல போடுறக்கும் பக்கத்துல இருக்காதீங்க அப்படின்னு போட்டோன்னு தெரிச்சு ஓடிடு. சூடா இருக்கும் போதே நம்மளுக்கு தேவையான மிளகாய் தூள், உப்பும் சேர்த்துக்கலாம். ஓமப்பொடி வந்து அப்படியே முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கியாச்சு. இப்போ எல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். கார பூந்தியும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளும் உப்பு தூளும் எல்லா இடத்துலையும் மிகில் ஆகட்டும். இந்த பூண்டோட வாசனை, கல்லக்கொட்டை பொட்டுக்கல்லையோட கிறிஸ்மஸ்ஸு எல்லாம் சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது பூண்டு வாசத்தோட சூப்பராக இருக்கும். சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழந்தைங்கலாம் ஸ்கூல் வீட்டு வந்தோடனே நம்மளுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி மிக்சர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துடலாம். நிறைய பேர்த்துக்கு தெரியும் மிக்சர், பட் தெரியாதவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிக்சரை. ஒரு டீயும் ஒரு மிக்சரும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் ஆகாசமேலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.